السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. சஹாபாக்களின் வரிசையில் இன்று நான் இரண்டு சஹாபாக்களை பற்றி எடுத்துக் கூறுவேன். அவர்களில் ஒருவர் அபு உசைத் மாலிக் பின் ரபியா சஹதி அவர்கள். ஹசரத் மாலிக் பின் ரபியா அவர்கள் அபு உசைத் என்ற தனது பட்டப்பெயரால் அவர்கள் பிரசித்தி பெற்று விளங்கினார்கள். சிலர் அன்னாரது பெயரை பலால் பின் ரபியா என்று குறிப்பிடுகின்றனர். அன்னார் பனு ஹஜ்ரத் கோத்திரத்தின் கிளையான பனு சாஹாதாவோடு தொடர்புடையவர்கள் ஆவார்கள். அன்னார் பனு ஹஜ்ரத் கோத்திரத்தின் கிளையான பனு சாஹாதாவோடு தொடர்புடையவர்கள் ஆவார்கள். ஹஜ்ரத் அபு உசைத் மாலிக் பின் ரபியா அவர்கள் சிறிய உயரத்தை உடைய நபராவார்கள். அவர்களது தலை மற்றும் தாடி முடியும் நரைத்து இருந்தது. அவர்களது முடி அடர்த்தியாக இருந்தது. முதுமையில் அவர்கள் பார்வையை இழந்திருந்தார்கள். ஹஜ்ரத் முஆவியாவின் காலகட்டத்தில் ஹிஜ்ரி 60வது ஆண்டில் தனது 75வது வயதில் அன்னார் வஃபாத்தானார்கள். பதர் போரில் கலந்து கொண்ட சஹாபாக்களில் இறுதியாக அன்னார் தான் வஃபாத்தானார்கள். ஹஜ்ரத் அபு உசைத் அவர்கள் பதர், உஹத், அகல் மற்றும் அதற்கு பிறகு நடந்த அனைத்து போர்களிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கலந்து கொண்டார்கள். மக்கா வெற்றியின் போது அன்னாரது கையில் பனு சஹாதா கோத்திரத்தின் கொடி இருந்தது. ஹஜ்ரத் சஹல் பின் சஹாத் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் அபு உசைத் சஹாதி அவர்கள் தமது திருமணத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்திருந்தார்கள். அந்த நாளில் அவர்களின் மனைவி அன்னாருக்கு தொண்டாற்றி கொண்டிருந்தார்கள். மேலும் அவரே மணப்பெண்ணாகவும் இருந்தார்கள். மிகவும் எளிமையாக திருமணம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. திருமணத்திற்கான அழைப்பும் செய்யப்பட்டது. மணப்பெண் உணவும் சமைத்து அதை பரிமாறிக்கொண்டும் இருந்தார்கள். ஹஜ்ரத் சஹல் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அவர்களே கேட்டுவிட்டு அதற்கான பதிலையும் அவர்களே கூறுகின்றார்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான திட்டம் என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். இது அன்னாரின் நடைமுறையாகும். அவர் பாத்திரத்தில் பேரிச்சம்பழத்தை இரவிலேயே அன்னாருக்காக ஊற வைத்தார். அன்னார் உணவு உண்ட பிறகு அதன் சர்பத்தை அன்னாருக்கு பருக கொடுத்தார்கள் என்று கூறுகின்றார்கள். அதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் சில கைதிகள் வந்தனர். அவர்களில் ஒரு பெண்மணி அழுவதை அன்னார் கண்டார்கள். அன்னார் அந்த பெண்மணியிடம், எதற்காக நீங்கள் அழுகின்றீர்கள் என்று வினவினார்கள். அதற்கு அந்த பெண், ஒருவர் பனு உபைசிடம் எனது மகனை விற்று என்னையும் எனது குழந்தையையும் பிரித்து விட்டார் என்று கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைதியின் எஜமானரை அழைத்தார்கள். அழைத்த போது அவர் அபு உசைத் சஹாதி என்பது தெரிய வந்தது. அன்னார் அவர்களிடம், நீங்கள் இவரையும் இவரது மகனையும் பிரித்து விட்டீர்களா என்று வினவினார்கள். அதற்கு அவர், அந்த குழந்தை நடக்க இயலாததாக இருந்தது. இந்த பெண்ணோ அக்குழந்தையை தூக்குவதற்கு ஆற்றல் இல்லாதவராக இருந்தார்.
எனவேதான் நான் அக்குழந்தையை பனு உபைசியிடம் விட்டுவிட்டேன் என்று கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்களே சென்று அந்த குழந்தையை பெற்று வாருங்கள் என்று கூறினார்கள். எனவே அபு உசைத் அவர்கள் சென்று அந்த குழந்தையை திரும்ப பெற்றுக் கொண்டு வந்தார்கள். அவ்வாறு அந்த குழந்தையை தாயிடம் ஒப்படைத்தார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவளிடம் ஆற்றல் இருந்தாலும் ஆற்றல் இல்லாவிட்டாலும் குழந்தையின் காரணமாக தாய்க்கு துன்பம் கொடுக்க கூடாது. அவர் கைதியாகவோ அல்லது அடிமையாகவோ இருந்தாலும் சரியே என்று கூறினார்கள். ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை ஒட்டகம் மற்றும் குதிரை ஆகியவற்றிற்கு ஓட்டப்பந்தயத்தை நடத்தினார்கள். ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஒட்டகத்தில் ஹஸ்ரத் பிலால் அவர்கள் சவாரி செய்தார்கள். எல்லா ஒட்டகத்தையும் அது முந்தி சென்று விட்டது. அவ்வாறே அன்னாரது ஒரு குதிரையும் இருந்தது. அன்னார் குதிரைகளுக்கிடையே ஓட்டப்பந்தயத்தை நடத்தினார்கள். அந்த குதிரையில் ஹஸ்ரத் சாதி அவர்கள் சவாரி செய்தார்கள். அந்த குதிரையும் எல்லா குதிரைகளையும் பின்னுக்கு தள்ளி முந்தி சென்றது. ஹஸ்ரத் சஹல் அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஸ்ரத் அபு உசைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு முன்சிர் பின் அபு உசைத் அவர்கள் மகனாக பிறந்த போது அவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொண்டு வந்தார்கள். அன்னார குழந்தையை மடியில் அமர வைத்தார்கள். அப்போது ஹஸ்ரத் அபு உசைத் அவர்களும் அங்கு அமர்ந்திருந்தார்கள். இதற்கிடையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறொரு பணியில் மூழ்கிவிட்டார்கள். அப்போது மக்கள் முன்சிர் அவர்களை அன்னாரது மடியிலிருந்து எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பணியை முடித்த பிறகு குழந்தை எங்கே என்று வினவினார்கள். அதற்கு அபு உசைத், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் அவனை வீட்டிற்கு அனுப்பிவிட்டோம் என்று கூறினார். அதற்கு அன்னார், அவனுக்கு என்ன பெயர் வைத்துள்ளீர்கள் என்று வினவினார்கள். அபு உசைத் அவர்கள் இன்ன பெயரை வைத்துள்ளேன் என்று ஒரு பெயரை கூறினார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லை, அவனது பெயர் முன்சிர் ஆகும் என்று கூறி அவனுக்கு முன்சிர் என்று பெயர் வைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தையின் பெயரை முன்சிர் என்று வைத்ததற்கு காரணத்தை கூறும்போது, அபு உசைத் அவர்களின் சிறிய தந்தையின் மகனின் பெயர் முன்சிர் பின் அமர் ஆகும். அவர்கள் பேரோ மவுனாவில் ஷஹீதானார்கள். இந்த பெயர் தொடர்பின் காரணமாக வைக்கப்பட்டது. அவரும் அன்னாரது சிறந்த பிரதிநிதியாக விளங்க வேண்டும் என்பதற்காக அந்த பெயர் வைக்கப்பட்டது. ஹஸ்ரத் சுலைமான் பின் யாசர் அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஸ்ரத் உஸ்மான் அவர்களது ஷஹாதத்திற்கு முன்பு ஹஸ்ரத் அபு உசைத் அவர்கள் பார்வையை இழந்தார்கள். கண்கள் பாதிப்படைந்தன. அன்னார் இவ்வாறு கூறி வந்தார்கள், அல்லாஹுக்கு நன்றி, அந்த இறைவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அருளுக்குரிய காலத்தில் எனக்கு பார்வையை வழங்கியிருந்தான். மேலும் அந்த அனைத்து அருட்களையும் நான் பார்த்தேன். ஆனால் எப்போது அல்லாஹ் மக்களை சோதனையில் போட நினைத்தானோ அப்போது நான் இந்த தீய நிலைமைகளை பார்க்கக்கூடாது என்பதற்காக எனது பார்வை பறிபோய்விட்டது என்று கூறினார்கள். ஹஸ்ரத் உஸ்மான் பின் உபைதுல்லா ஹஸ்ரத் சாத் பின் அபி வக்காஸ் அவர்களால் விடுதலை செய்யப்பட்ட அடிமையாக இருந்தவர்கள் ஆவார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், நான் ஹஸ்ரத் இப்னு உமர், அபு ஹுரைரா, ஹஸ்ரத் அபு கத்தாதா, ஹஸ்ரத் அபு உசைத் சாதி ஆகியோரை பார்த்துள்ளேன். இவர்கள் எங்களை கடந்து செல்வார்கள். அப்போது நாங்கள் மதரசாவில் இருப்போம். அப்போது நாங்கள் உபேர் என்ற நறுமணத்தை உணர்ந்தோம். இது குங்குமப்பூ மற்றும் சில பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படுகின்ற ஒரு நறுமண பொருளாகும். மருவான் பின் அல் ஹக்கம் அபு உசைத் சாதி அவர்களை சதக்கா விநியோகம் செய்வதற்கு பணியாளராக நியமித்தார்கள். அதாவது சதக்காவை ஒன்று சேர்க்கவும் அதை விநியோகம் செய்யவும் நியமித்தார்கள். ஹஸரத் அபு உசைத் சாதி அவர்கள் கதவுக்கு அருகில் வரும்போது ஒட்டகத்தை அமரச் செய்து அதன் மீது அவர்களிடம் எல்லா பொருட்களையும் பங்கிட்டுக் கொடுப்பதற்காக வழங்குவார்கள். இந்த பொருட்களை கொடுத்துவிட்டு, இந்த சாட்டை உங்களுடைய பொருளாகும் என கூறி கடைசி பொருளாக அதனை கொடுப்பார்கள். ஹஸரத் அபு உசைத் அவர்கள் ஒருமுறை ஜக்காத்தை விநியோகம் செய்து கொண்டிருந்தார்கள். இருந்த பொருட்களை எல்லாம் விநியோகம் செய்துவிட்டு திரும்பினார்கள். வீட்டிற்கு சென்று தூங்கிவிட்டார்கள். அப்போது கனவில் ஒரு பாம்பு அவர்களது கழுத்தை சூழ்ந்திருப்பதாக பார்த்தார்கள். அவர்கள் பதற்றமடைந்து எழுந்தார்கள். அப்போது கனவில் தனது மனைவியிடம் ஏதாவது பொருள் விநியோகம் செய்யப்படாமல் இருக்கின்றதா என்று வினவினார்கள். அதற்கு அவர்கள் இல்லை என்று கூறினார்கள். அபு உசைத் அவர்கள், பிறகு ஏன் பாம்பு எனது கழுத்தை சூழ்ந்துள்ளது, ஏதாவது இருக்கின்றதா என்று பாருங்கள் என்று வினவினார்கள். அவர்கள் பார்த்தபோது ஒட்டகத்தை கட்டக்கூடிய ஒரு கயிறு இருக்கின்றது என்று கூறினார்கள். எனவே அபு உசைத் அவர்கள் அந்த கயிற்றையும் திரும்ப கொடுத்து விட்டார்கள். அல்லாஹ் இந்த சஹாபாக்களை இறையச்சத்தின் நுட்பமான வழிகளை கடைபிடிக்க செய்து
அமானிதங்களை செலுத்துவது தொடர்பான உயர்தரமான முன்மாதிரிகளை நிலைநாட்ட விரும்பினான். இதன் விளைவாகவே கனவுகளிலும் கூட இவர்களுக்கு வழிகாட்டப்பட்டது. அம்மாரா பின் வசியா தனது தந்தைக்குரிய விஷயத்தை கூறுகின்றார்கள். சில இளைஞர்கள் அபு உசைத் அவர்களிடம் அன்சார்கள் தொடர்பாக நபிசல்லா அலைசல்லாம் அவர்கள் கூறிய மேன்மைகள் தொடர்பாக கேட்டறிந்தார்கள். அதற்கு அவர்கள் கூறினார்கள், நான் நபிசல்லா அலைசல்லாம் அவர்கள் கூற கேட்டுள்ளேன், அதாவது அன்சார்களின் கோத்திரத்தை சார்ந்தவர்களில் மிகவும் சிறந்தவர்கள் பனு நஜ்ஜாராவை சார்ந்தவர்கள் ஆவர். அடுத்து பனு அப்துல் அசல், அடுத்து பனு ஹாரிஸ் பின் ஹஜ்ரஜ், பிறகு பனு சாதா ஆகும். அன்சார்களின் அனைத்து வீடுகளிலும் அருட்கள் இருக்கின்றன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதற்கு பனு உசைத் அவர்கள், நான் உண்மையை தவிர வேறு எதையாவது ஏற்றுக்கொள்பவனாக இருந்தால் பனு சாதாவின் ஏதாவது ஒரு குடும்பத்திலிருந்து ஆரம்பித்திருப்பேன் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் மௌஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஓரிடத்தில் வரலாறு தொடர்பாக கூறியுள்ளார்கள். அதாவது அரபு நாடு வெற்றி கொள்ளப்பட்ட போது, மேலும் இஸ்லாம் பரவ ஆரம்பித்த போது, கிந்தா கோத்திரத்தை சார்ந்த அஸ்மா அல்லது மேமா என்ற பெயருடைய ஒரு பெண்மணியின் சகோதரரான லுக்மான் என்பவர் தமது சமுதாயத்தின் பிரதிநிதியாக நபிசல்லா அலிசல்லாம் அவர்களிடத்தில் வந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் அவர் தனது சகோதரியின் திருமணத்தை நபிசல்லா அலிசல்லம் அவர்கள் செய்ய வேண்டும் என்றும் விரும்பினார். அன்னாரிடமும் அதை பற்றி கூறினார். அதாவது எனது சகோதரிக்கு இதற்கு முன்பு எனது உறவினர்களுடன் திருமணம் நடைபெற்றுவிட்டது, இப்போது விதவையாக இருக்கின்றார். அவர் மிகவும் அழகாகவும் திருமணத்திற்கு தகுதியானவரும் ஆவார், நீங்கள் அவளுடன் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று அவர் கூறினார். நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் அரபு கோத்திரங்களின் ஒற்றுமையை கருத்தில் கொண்டு அவரது கூற்றை ஏற்றுக்கொண்டார்கள். மேலும் 12 அவுக்கியா அளவு வெள்ளியை மகராக நிர்ணயித்து நிக்காகவும் நடைபெறும் என்று அன்னார் கூறினார்கள். அதற்கு அவர், நாங்கள் கண்ணியமிக்க மற்றும் செல்வமிக்க மக்களாவோம், இந்த மகர் மிகவும் குறைவாகும் என்று கூறினார். அதற்கு அன்னார், நான் எனது எந்த மனைவிக்கும் அல்லது பெண்ணிற்கும் இதை விட அதிகமாக மெஹர் தொகையை நிர்ணயித்ததில்லை என்று கூறினார்கள். அதற்கு அவர் சம்மதம் என்று தெரிவித்தார். பிறகு நிக்காகவும் நடைபெற்றது. பிறகு அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், எவரையாவது அனுப்பி உங்களது மனைவியை அழைத்து வர செய்யுங்கள் என்று கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பணிக்காக அபு உசைத் அவர்களை நியமித்தார்கள். அவர்கள் சென்றார்கள். ஜோனியா அன்னாரை தமது வீட்டிற்கு அழைத்தார்கள். அப்போது அபு உசைத் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிமார்களுக்கு பர்தாவிற்கான கட்டளை அருளப்பட்டு விட்டது என்று கூறினார்கள். அதற்கு மேலும் வழிகாட்டலை அவர்கள் கேட்டறிந்தார்கள். அதற்கேற்ப அன்னாரும் மேலும் பல வழிகாட்டல்களையும் தெரிவித்தார்கள். இவ்வாறு ஒட்டகத்தில் அமர்த்தியவாறு அவரை மதீனா அழைத்து வந்தார்கள். பேரிச்சம்மரம் அருகே இருந்த ஒரு வீட்டிற்கு அருகே அன்னாரை இறக்கினார்கள். எந்த பெண்ணுக்கு திருமணம் நடைபெற்றதோ அவர்களுடன் அவர்களுக்கு பாலூட்டிய பெண்ணும் மேலும் உறவினர்களும் வந்திருந்தனர். அவர்கள் வழி அனுப்பி வைத்தனர். அதற்கு முஸ்லிம் மௌது கூறுகின்றார்கள், நமது நாட்டிலும் பணிவிடை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி உடன் செல்வார். செல்வந்தர்கள் இவ்வாறு அனுப்பி வைப்பர். தற்போது இவ்வாறான நடைமுறை இல்ல. முந்தைய காலத்தில் அப்பெண்ணுக்கு எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது என்பதற்காக அவ்வாறு செய்து வந்தனர். எந்த பெண்ணுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் திருமணம் நடைபெற்றதோ அல்லது எந்த பெண்ணின் சம்பந்தத்தை அவரது சகோதரர் கொண்டு வந்தாரோ அந்த பெண் மிகவும் அழகானவள் என பிரபலியம் அடைந்திருந்தார். அவ்வாறே மற்ற பெண்களுக்கும் மணப்பெண்ணை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வமும் இருக்கும். முஹல்லாவிற்கு அருகில் ஏதாவது ஒரு புதிய மணப்பெண் வந்தால் அவரை பார்ப்பதற்கான ஆர்வம் இருக்கும். எனவே மதீனாவின் பெண்கள் அவர்களை பார்க்க சென்றார்கள். அந்த பெண்ணுடைய அழகு பிரபலமாகி இருந்தது. அந்த பெண்ணின் கூற்றிற்கேற்ப ஒரு பெண் இதனை அந்த பெண்ணிற்கு கற்றுக் கொடுத்தாள். அதாவது முதல் நாளிலேயே திகிலை ஏற்படுத்துவது உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமக்கு அருகில் வரும்போது நீ உம்மிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் அடைக்கலம் வேண்டுகின்றேன் என்று கூறிவிடு, எனவே அவர்கள் உம்மீது அதிக மரியாதை வைத்து விடுவார்கள் என்று கூறினாள். ஹஜ்ரத் முஸ்லிமோது கூறுகின்றார்கள், இந்த கூற்று அந்த பெண்ணின் கூற்று இல்லை என்றால் ஏதாவது ஒரு நயவஞ்சகர் தனது மனைவியின் மூலமாக அல்லது தனது உறவினர்கள் மூலமாக இந்த வேலையை செய்திருக்கலாம் என்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. எவ்வாறு இருப்பினும் அந்த பெண் வருவது தொடர்பான செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தது. அன்னார் அந்த பெண்ணுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த அந்த வீட்டிற்கு சென்றார்கள்.
நபிமொழிகளில் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடம் சென்றபோது அன்னார் அந்த பெண்ணிடம், நீங்கள் உமது நஃப்ஸை என்னிடம் அர்ப்பணியுங்கள் என்று கூறினார்கள். அதற்கு அப்பெண், அரசரின் மனைவி தம்மை ஒரு சாதாரண மனிதர்களிடம் ஒப்படைப்பாளா என்று கூறினார். அபு சயீத் கூறுகின்றார்கள், அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த பெண் முன்பின் அறியாதவளாக இருப்பதனால் பதற்றம் அடைகின்றார் என்று கருதியவாறு அவளுக்கு ஆறுதல் கூறுவதற்காக அவள் மீது தனது கையை வைத்தார்கள். கையை வைக்கவே செய்தார்கள். அதற்குள்ளே அந்த பெண், நான் உம்மிடமிருந்து அல்லாஹ்விடம் அடைக்கலத்தை நாடுகின்றேன் என்ற மிகவும் தவறான, ஏற்றுக்கொள்ள இயலாத சொற்களை கூறிவிட்டார். முஸ்லிமோடு கூறுகின்றார்கள், நபி என்பவர் அல்லாஹ்வின் பெயரை கேட்டு கண்ணியத்தின் அடிப்படையில் உறைந்து விடுவார். அவனது மகத்துவத்தின் மீது தம்மை தாமே மாய்த்து விடுகின்றார். எனவே அவரது கூற்றினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே கூறினார்கள், நீ ஒரு மிகப்பெரிய இருப்பை பற்றி கூறியுள்ளாய், அவனது அடைக்கலத்தை நாடியுள்ளாய், அவன் அடைக்கலம் கொடுப்பதில் மிக பெரியவன், எனவே நான் உனது வேண்டுதலை ஏற்றுக்கொள்கின்றேன். எனவே அந்த சந்தர்ப்பத்திலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியேறினார்கள். மேலும் கூறினார்கள், அபு சயீதே, அவளுக்கு இரண்டு போர்வையை கொடுங்கள், அவளை அவளது வீட்டில் உள்ளவர்களிடம் கொண்டு சேர்த்து விடுங்கள் என்று கூறினார்கள். எனவே அதற்கு பிறகு அன்னார் அவருக்கு மஹர் தொகையை மட்டுமின்றி பரிவு காட்டும் விதத்தில் இரண்டு போர்வைகளையும் வழங்க கட்டளை பிறப்பித்தார்கள். அன்னார் திருக்குறானின் கட்டளைக்கிணங்க, அதாவது பரிவுடன் நடந்து கொண்டதை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக அன்னார் அதிகமாக கொடுத்தார்கள். முஸ்லிமோத அவர்கள் எழுதுகின்றார்கள், அபு சயீத் அவர்களே அவர்களை அவர்களது வீட்டில் விட்டு விட்டு வந்தார்கள். இது அவர்களது கோத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மிகவும் வியப்பாக இருந்தது. அவர்கள் அவளை ஏசி பேசினார்கள். ஆனால் அந்த பெண்ணோ, இது எனது நர்பாகியமற்றதன் விளைவாகும் என்று கூறினார். அந்த பெண், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னிடத்தில் வந்தால் நீ விலகிவிடு, பகைமையை வெளிப்படுத்து, இவ்வாறு உன்மீதான திகில் அவர் மீது ஏற்பட்டுவிடும் என்று என்னை சிலர் தூண்டிவிட்டார்கள் என்று சில சந்தர்ப்பத்தில் கூறியுள்ளார். இதுதான் காரணமா அல்லது வேறு ஏதும் காரணமா என்று தெரியவில்லை. எவ்வாறு இருப்பினோ, அந்த பெண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வெறுப்பை காட்டினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த பெண்ணை விட்டு பிரிந்து சென்றார்கள். மேலும் அவர்களை விடுவித்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பல்வேறு வகையான அழகான பெண்களின் மீது ஈர்ப்பு கொண்டவராவார் என்று குற்றம் சாட்டப்படுகின்றது. நவுது பில்லா, இந்த முழு சம்பவமுமே இதற்கான போதுமான பதிலாக இருக்கின்றது. ஹஜ்ரத் அபு சயீத் அவர்கள் கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எப்போது வேண்டுமானாலும் எந்த பொருளை கேட்டாலும் அன்னார் ஒருபோதும் மறுக்க மாட்டார்கள். பிறகு இரண்டாவது சஹாபியின் பெயர் ஹஜ்ரத் அப்துல்லா பின் அப்துல் அசத் ஆகும். இவரது பெயர் அப்துல்லா ஆகும், பட்டப்பெயர் அபு சலமா ஆகும். அன்னாரது தாயின் பெயர் பர்தா பின் அப்துல் முத்தலிப் ஆகும். அன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பெரியம்மா மகன் ஆவார். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் ஹஜ்ரத் ஹம்சா ஆகியோரது பால்குடி சகோதரரும் ஆவார். அன்னார் அபு லஹபின் அடிமை பெண்ணான சுவைபாவிடமிருந்து பால் அருந்தியுள்ளார்கள். ஹஜ்ரத் உம்முல் மோமினின் உம்மே சல்மா அவர்கள் முதலில் அன்னாரை திருமணம் செய்திருந்தார்கள். சீரத் காத்தமு நபீன் என்ற நூலில் ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அகமது சாப் அவர்கள் இது தொடர்பாக எழுதியுள்ளார்கள், அபு சலமா பின் அப்துல் அசத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பால்குடி சகோதரர் ஆவார்கள். அவர்கள் பனு மக்தூமை சார்ந்தவர்கள் ஆவர். அவர்களது மரணத்தினால் அன்னாரது விதவை மனைவியான உம்மே சலமா அவர்களுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது திருமணம் நடைபெற்றது. ஹஜ்ரத் அப்துல்லா பின் அப்துல் அசத் அவர்கள் இஸ்லாத்தை ஆரம்பத்திலேயே ஏற்றுக்கொண்ட மனிதர்களில் ஒருவர் ஆவார்கள். இப்னு இஸ்ஹாக்கின் கூற்றின் அடிப்படையில் அன்னார் முதல் 10 நபருக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றவராவார்கள், அதாவது ஆரம்ப கால முஸ்லிம்களை சார்ந்தவராவார்கள். ஒரு அறிவிப்பில் வருகிறது, ஹஜரத் அபு உபாதா பின் ஹாரிஸ், ஹஜரத் உம்மே சல்மா பின் அப்துல் அசத், ஹஜரத் அர்கம் பின் அபு அர்கம் மற்றும் யர்சத் மற்றும் ஹஜரத் உஸ்மான் பின் மக்சூம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும்படி அழைப்பு கொடுத்தார்கள். மேலும் திருக்குறானை படித்து காட்டினார்கள். இதன் மூலமாக அவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர்வழியிலும் உண்மையிலும் நிலை பெற்றுள்ளார்கள் என்று அவர்கள் சாட்சி பகன்றார்கள். ஹஜரத் அப்துல்லா பின் அப்துல் அசத் அவர்கள் தனது மனைவியான ஹஜரத் உம்மே சலமா அவர்களுடன் முதல் ஹிஜ்ரத்தான ஹப்ஷாவில் உடன் இருந்தார்கள். ஹப்ஷாவிற்கு, அதாவது அபிசீனியாவிற்கு மக்கா திரும்பி வந்த பிறகு
மதினா ஹிஜ்ரத் செய்தார்கள். சீரத் ஹாத்தமு நபீன் என்ற நூலில் இவர்களது ஹப்சா இவர்களது அபிசீனியா ஹிஜ்ரத் தொடர்பான குறிப்பு இருக்கின்றது. முஸ்லிம்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள் உச்சகட்டத்தை எட்டியது. குறைஷிகள் துக்கம் இழைப்பதில் முன்னேறி கொண்டே சென்றனர். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களிடம் அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செய்யுமாறு கூறினார்கள். மேலும் அபிசீனியா அரசர் நீதியையும் நேர்மையும் விரும்பக்கூடியவர் என்றும் கூறினார்கள். மேலும் அவரது ஆட்சியில் எவர் மீதும் அநீதி இழைக்கப்படாது என்றும் கூறினார்கள். ஹப்ஷா நாட்டை ஆங்கிலத்தில் எத்தோபியா அல்லது அபிசீனியா என்று அழைக்கப்படுகின்றது. ஆப்பிரிக்காவின் வடகிழக்கு பகுதியில் அது அமைந்துள்ளது. பிராந்திய அமைப்பின் அடிப்படையில் தென் அரேபியாவிற்கு முற்றிலும் எதிரே அமைந்துள்ளது. மேலும் ரெட்சிக்கும் இதற்கும் இடையில எந்த நாடும் கிடையாது. அந்த காலத்தில் அபிசீனியாவில் ஒரு வலுவான கிறிஸ்தவ அரசாங்கம் அமைந்திருந்தது. அங்குள்ள அரசர் நஜ்ஜாசி என்று அழைக்கப்பட்டார். இன்னும் சொல்வதென்றால் இன்று வரை அங்குள்ள ஆட்சியாளர்கள் இதே பெயரினால் தான் அழைக்கப்படுகின்றனர். ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாப் அவர்கள் எழுதுகின்றார்கள், ஹப்ஷாவுடன் அரபு நாட்டிற்கு வணிக தொடர்பு இருந்தது. எந்த நாட்டை பற்றி கூறப்படுகின்றதோ அந்த நாளில் ஹப்ஷாவின் தலைமையகம் அக்சூமாக இருந்தது. தற்போதுள்ள அதுவா நகருக்கு மிகவும் அருகில் அது இருக்கின்றது. தற்போது வரை அது ஒரு புகழ்பெற்ற நகரமாகவே இருந்து வருகின்றது. அக்சூம் அன்றைய நாட்களில் ஒரு வலிமைமிக்க ஆற்றலை பெற்றிருந்த அரசாங்கத்தின் தலைமையகமாக இருந்தது. அந்த நேரத்தில் இருந்த நஜ்ஜாஷியின் உண்மையான பெயர் அஸ்அமா ஆகும். அவர் நீதியை நிலைநாட்டக்கூடிய அரசராக விளங்கினார். எவ்வாறு இருப்பினும் முஸ்லிம்களுக்கு இழைக்கப்பட்ட துன்பங்கள் அதன் உச்சத்தை அடைந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரெல்லாம் ஹப்ஷாவிற்கு ஹிஜ்ரத் செய்ய இயலுமோ அவர்கள் செல்லுங்கள் என்று கூறினார்கள். எனவே அன்னார் கூறியதற்கிணங்க நபித்துவத்தின் ஐந்தாவது வருடத்தின் ரஜப் மாதத்தில் 11 ஆண்கள் 4 பெண்கள் ஹப்ஷாவிற்கு ஹிஜ்ரத் செய்தனர். அவர்களில் புகழ்பெற்ற நபர்களின் பெயர் இதுவாகும், உஸ்மான் பின் அஃபான், மேலும் அவர்களது மனைவியான ருக்யா பின்த் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப், ஜுபேர் பின் அல் அவாம், அபு ஹுசைஃபா பின் மஸ்ஊன், மஸ்அப் பின் உமேர், அபு சல்மா பின் அப்துல் அசத் மற்றும் அவர்களது மனைவியான ஹசரத் உம்மே சல்மா ஆகியோர் ஆவார்கள். வியக்கத்தக்க விஷயம் என்னவென்றால், ஆரம்ப கால முஹாஜிரீன்களில் அதிகமான எண்ணிக்கை கொண்ட மக்கள் குறைஷிகளின் வலிமை மிக்க கோத்திரத்தை சார்ந்தவர்களாக இருந்தனர். பலவீனமான மக்கள் குறைவாகவே தென்பட்டனர். இதிலிருந்து இரண்டு விஷயம் தெளிவாகின்றது. ஒன்று, வலிமை மிக்க கோத்திரத்தை சார்ந்த மக்கள் கூட குறைஷிகளின் அநீதியிலிருந்து பாதுகாப்பாக இருக்கவில்லை என்பது தெரிகின்றது. இரண்டாவதாக, பலகீனமான மக்கள் அதாவது அடிமைகளிடம் ஹிஜ்ரத் செய்வதற்கான ஆற்றல் கூட அவர்களிடம் இருக்கவில்லை. இந்த முஹாஜிரீன்கள் தெற்கே பயணம் செய்தவாறு சுஐபா என்ற இடத்தை அடைந்த போது அந்த இடத்தில் அந்த காலத்தில் அரேபியர்களின் ஒரு துறைமுகமாக அந்த இடம் விளங்கியது. அப்போது அல்லாஹ்வின் அருளால் அவர்களுக்கு வணிக கப்பல் கிடைத்தது. அக்கப்பலானது ஹப்ஷாவிற்கு செல்வதற்கு ஆயத்தமாக இருந்தது. எனவே இவர்கள் அனைவரும் நிம்மதியாக அதில் பயணம் செய்தார்கள். கப்பலும் புறப்பட்டது. குறைஷிகளுக்கு இதனை பற்றி தெரிய வந்த போது அவர்கள் மிகவும் கோபம் அடைந்தார்கள். அவர்களை விட்டுவிடக் கூடாது என்பதற்காக பின்தொடர்ந்தார்கள். ஆனால் அவர்கள் சென்று விட்டார்கள். முஹாஜிரீன்களை அவர்கள் பின்தொடர்ந்த போதும் அவர்களால் அதில் வெற்றி பெற முடியவில்லை. எனவே தோல்வியுற்றவர் அவர்கள் திரும்பிச் சென்றனர். ஹப்ஷாவிற்கு சென்றவுடன் முஸ்லிம்களுக்கு மிகவும் நிம்மதி நிறைந்த வாழ்க்கை அமைந்தது. இறைவனது அருளால் குறைஷிகளின் அநீதியிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைத்தது. இப்னு இஸ்ஹாக் அவர்கள் எழுதுகின்றார்கள், ஹஜ்ரத் அபு சல்மா அவர்கள் ஹப்ஷாவிலிருந்து திரும்பி வந்து ஹஜ்ரத் அபு தாலிப் அவர்களிடம் அடக்கலத்தை வேண்டினார்கள். அப்போது பனு மக்தூமை சார்ந்த சில நபர்கள் அபு தாலிபிடம் வந்து, நீங்கள் உங்களது சகோதரரின் மகன் முகமது சல்லா அலிசல்லாம் அவர்களை உங்களது அடைக்கலத்தில் வைத்துள்ளீர்கள். ஆனால் எமது சகோதரரான அபு சல்மாவிற்கு நீங்கள் ஏன் அடைக்கலம் கொடுத்தீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அபு தாலிப் அவர்கள், அவர் என்னிடம் அடைக்கலம் வேண்டினார். மேலும் அவர் எனது மருமகனும் ஆவார். எனவே எனது சகோதரரின் மகனுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கவில்லை என்றால் எனது மருமகனுக்கும் நான் அடைக்கலம் கொடுத்திருக்க மாட்டேன் என்று அன்னார் கூறினார்கள். அபுல் அஹர் அவர்கள் பனு மக்சூம் மக்களை நோக்கி இவ்வாறு கூறினார்கள், அதாவது நீங்கள் எப்போதும் எமது கண்ணியத்திற்குரியவரான அபு தாலிபிற்கு தொல்லை கொடுத்துக் கொண்டே இருக்கின்றீர்கள். மேலும் பலவிதமான கூற்றை கூறுகின்றீர்கள். நீங்கள் இதிலிருந்து விடுபடுங்கள். இல்லையென்றால் நாங்கள் ஒவ்வொரு பணியிலும் அவர் விரும்புவது முழுமையடையும் வரை அவருடன் இருப்போம் என்று கூறினார்கள். அதற்கு அம்மக்கள் அபுல் அஹபிடம்,
அபு உத்பாவே, நீ எவற்றை விரும்புவதில்லையோ அதிலிருந்து நாங்களும் பின்வாங்கிக் கொள்கின்றோம் என்று கூறினர். அபுல் அஹப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக இருந்த பனு மக்தூமின் நண்பராவார், மேலும் உதவியாளரும் கூட. இதன் விளைவாகவே அவர்கள் அபு சலமாவை பற்றி அதிகமாக அழுத்தம் கொடுப்பதிலிருந்து பின்வாங்கினர். அபுல் அஹபு தமக்கு சாதகமாக பேசியதை கேட்ட அபுல் அஹப் அவர்கள் இதர கோத்திரத்தை சார்ந்தவர்களை தமக்கு உதவி புரிவதிலிருந்து தடுத்துவிட்டார்கள். எனவே அவர்கள் சில கவிதை வரிகளை படித்தார்கள். அதில் அபு லஹப் மற்றும் நபிசல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு உதவி செய்வது தொடர்பாக கவனமூட்டப்பட்டிருந்தது. ஆனால் எவ்வாறு இருப்பினோ இதனால் எவ்வித தாக்கமும் ஏற்படவில்லை, எதிர்ப்பு அதிகரித்துக் கொண்டே இருந்தது. இப்னு இசாக் அவர்கள் கூறுகின்றார்கள், உம்முல் முமினின் உம்மே சல்மா அவர்கள் கூறுகின்றார்கள், எனது கணவர் ஹஜரத் அபு சலமா அவர்கள் மதீனா செல்வதற்கு உறுதியான முடிவை எடுத்தார்கள். மேலும் அதற்காக தமது ஒட்டகத்தையும் ஆயத்தம் செய்தார்கள். என்னையும் எனது கை குழந்தையாக இருந்த சலமாவையும் அதில் பயணம் செய்ய வைத்தார்கள். எனவே நாங்கள் சென்றோம். முன்னேறி சென்ற போது பனு மக்தூமை சார்ந்த சிலர் எங்களை முற்றுகையிட்டனர். மேலும் உம்மே சலமா எங்களது மகளாவால், அவளை உங்களுடன் அனுப்ப மாட்டோம் என்று கூறினர். ஹஜரத் உம்மே சலமா அவர்கள் கூறுகின்றார்கள், இவர்கள் எனது கணவரை என்னிடமிருந்து பிரித்து விட்டனர். ஹஜரத் அபு சலமா அவர்களின் கோத்திரமான பனு அப்துல் அசதை சார்ந்த மக்கள் இதன் காரணமாக மிகவும் கோபமடைந்தார்கள். எனவே அவர்கள் கூறினார்கள், இந்த குழந்தை அபு சலமா உடையதாகும், அதனை நாங்கள் உம்மிடம் கொடுக்க மாட்டோம் என்று கூறினர். அவர்கள் உமது குழந்தையை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள். அந்த பெண்ணை அவர்களது கோத்திரத்தை சார்ந்தவர்கள் வைத்துக் கொண்டார்கள். அந்த குழந்தையை அந்த ஆணின் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், நான் முற்றிலும் தனித்தவளாகிவிட்டேன். ஒரு வருடம் வரை இதே துன்பத்தில் நான் பீடிக்கப்பட்டிருந்தேன். ஒவ்வொரு நாளும் அப்தா என்ற இடத்திற்கு சென்று அழுதேன். ஒரு நாள் எனது சிறிய தந்தையின் மகன்களில் ஒருவன் நான் அங்கு அழுது கொண்டிருப்பதை கண்டான். எனவே என் மீது அவனுக்கு கருணை ஏற்பட்டது. அவன் பனு முகைரா என்ற எனது கோத்திரத்தினரிடம் சென்று, நீங்கள் ஏன் இந்த ஏழை பெண்மணியை கொடுமைப்படுத்துகின்றீர்கள்? நீங்கள் அவளை அவளுடைய கணவர் மற்றும் குழந்தையிடமிருந்து பிரித்து விட்டீர்கள். அவளை விட்டு விடுங்கள். அதன் அடிப்படையில் அவர்கள் என்னிடம், நீ உமது கணவரிடம் செல் என்று கூறினார்கள். ஹஜரத் உம்மே சலமா கூறுகின்றார்கள், இதற்கு பிறகு எனது மகனை அப்துல் அசது எனக்கு திருப்பி கொடுத்து விட்டார். பிறகு நான் எனது ஒட்டகத்தை ஆயத்தம் செய்தேன். எனது குழந்தையுடன் அதில் பயணித்தேன். நான் மதீனா சென்றபோது எனக்கு உதவியாளராக யாரும் இருக்கவில்லை. தனியம் என்ற இடத்தை நான் அடைந்த போது அங்கு எனக்கு ஹஜரத் உஸ்மான் பின் அபு தல்ஹாவை நான் கண்டேன். அவர்கள் அந்த நேரத்தில் முஸ்லீமாகவில்லை. ஹிஜ்ரி 6வது ஆண்டில் தான் அன்னார் இஸ்லாத்தை தழுவினார்கள். அவர் என்னிடம், உம்முடன் யாராவது இருக்கின்றார்களா என்று வினவினார். அதற்கு நான், இறைவன் மீது ஆணையாக, எனது இந்த மகன் மற்றும் இறைவனை தவிர என்னுடன் வேறு யாரும் இல்லை என்று கூறினேன். அதற்கு உஸ்மான் அவர்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, நான் உம்மை தன்னந்தனியாக ஒருபோதும் செல்லவிட மாட்டேன். நான் உம்முடன் வருகின்றேன். பிறகு அவர்கள் எனது ஒட்டகத்தின் மூக்கில் கட்டப்பட்டிருந்த கயிற்றை பிடித்தார்கள். உம்மே சலமா அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, நான் அரபு நாட்டில் இத்தகைய கண்ணியமிக்க ஒரு நபரை பார்த்ததில்லை. சென்று சேர வேண்டிய இடத்தை அடைந்தால் ஒட்டகத்தை உட்கார வைத்துவிட்டு அவர்கள் தனியாக சென்று விடுவார்கள். பல்வேறு இடங்களில் கூடாரத்தை அமைத்தவாறு நாங்கள் சென்றோம். ஓரிடத்தை அடைந்தால் அவர்கள் ஒட்டகத்தை உட்கார வைத்துவிட்டு தனியாக சென்று விடுவார்கள். நான் எப்போது ஒட்டகத்தை விட்டு இறங்குவேனோ அப்போது அவர்கள் ஒட்டகத்தை மரத்துடன் கட்டுவார்கள். மேலும் தனியாக மரத்திற்கடியில் தூங்குவார்கள். புறப்படக்கூடிய நேரம் வந்தால் அவர்கள் ஒட்டகத்தை ஆயத்தம் செய்வார்கள். பிறகு நான் அதில் பயணம் செய்வேன். அவர்கள் ஒட்டகத்தின் மூக்கில் கட்டப்பட்டிருந்த கயிற்றை பிடித்தவாறு நடந்து வருவார்கள். எதுவரை என்றால், நாங்கள் மதீனா சென்றடைந்தோம். ஹஜ்ரத் உஸ்மான் பின் அபு தல்ஹா அவர்கள் கபா என்ற இடத்தில் பனு உமர் பின் அவுஃப் அவர்களின் ஊரை பார்த்தார்கள். மேலும் என்னிடம், உம்மே சலமாவே, உமது கணவர் அபு சலமா அவர்கள் இங்குதான் தங்கியுள்ளார்கள். நீங்கள் இறைவனது அருட்களுடன் இவ்விடத்தில் நுழையுங்கள். இதற்கு பிறகு உஸ்மான் அவர்கள் மக்கா திரும்பி சென்று விட்டார்கள். ஹிஜ்ரத்தின் 2வது ஆண்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஷீரா போருக்காக சென்ற போது சலமா அவர்களை அமீராக நியமித்தார்கள். ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அகமது சாப் அவர்கள் அஷீரா போரை பற்றி எழுதுகின்றார்கள். அதாவது அதாவது மக்காவில் உள்ள குறைசிகளிடமிருந்து ஒரு செய்தியை பெற்றுக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹாஜிரீன்களின் ஒரு படையை ஆயத்தம் செய்தார்கள். மேலும் தமக்கு பின்னால்
தமது பால்குடி சகோதரரான அபு சலமா பின் அப்துல் அசத் அவர்களை அமீராக நியமித்தார்கள். அந்த போரின் போது நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் பலமுறை சுற்றி வந்தவாறு இறுதியாக கடற்கரையின் அருகையுள்ள அஷீரா என்ற இடத்தை அடைந்தார்கள். குறைஷிகளுடன் போர் நடைபெறவில்லை என்றாலும் அன்னார் இதில் பனு மத்ரஜ் கோத்திரத்தினரோடு, அவர்கள் பனு ஜம்ராவோடு எந்த நிபந்தனையின் அடிப்படையில் உடன்படிக்கை செய்திருந்தார்களோ அதே போன்று ஒரு உடன்படிக்கையை செய்தார்கள். பிறகு மீண்டும் திரும்பி சென்று விட்டார்கள். பனு ஜம்ராவோடு இந்த நிபந்தனை போடப்பட்டது, அதாவது இந்த உடன்படிக்கை செய்யப்பட்டது, அதாவது பனு ஜம்ராவை சார்ந்தவர்கள் முஸ்லிம்களுடன் நட்பு ரீதியான தொடர்பை மேற்கொள்வார்கள், மேலும் முஸ்லிம்களுக்கு எதிராக எந்த எதிர்ப்பையும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். முஸ்லிம்களை எதிர்ப்பவர்களுக்கு அவர்கள் உதவி செய்ய மாட்டார்கள். எப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஸ்லிம்களுக்கு உதவி செய்யுமாறு அழைத்தாலும் அவர்கள் உடனே உதவி செய்ய வருவார்கள். மறுபுறம் அன்னார் முஸ்லிம்கள் தரப்பிலிருந்து இந்த உடன்படிக்கையை செய்தார்கள், அதாவது முஸ்லிம்கள் பனு ஜம்ராவுடன் நட்பு ரீதியிலான தொடர்பை வைத்திருந்தார்கள், தேவைப்படும் போது அவர்களுக்கு உதவி புரிவார்கள். இந்த உடன்படிக்கை முறையாக எழுதப்பட்டது, அதில் இரு சாராரும் கையெழுத்திட்டனர். சீரத் காத்தமும் நபியினில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது, உஹது போரில் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட தோல்வியின் காரணமாக அரபு நாட்டைச் சேர்ந்த கோத்திரங்களிடம் முஸ்லிம்களுக்கு எதிராக தலை தூக்குவதற்கு முன்பை விட அதிகமான துணிச்சல் ஏற்பட்டது. உஹது போர் முடிந்து பல நாட்கள் கூட கழிந்திருக்கவில்லை. மேலும் சஹாபாக்கள் தமது காயங்களுக்கு கூட முறையான சிகிச்சை செய்வதிலிருந்து விடுபடவில்லை. ஹிஜ்ரி 4வது ஆண்டில் முஹர்ரம் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனாவில் ஒரு செய்தி கிடைத்தது, அதாவது அசத் கோத்திரத்தை சார்ந்த தலைவரான தல்ஹா பின் ஹவேலத் மற்றும் அவருடைய சகோதரரான சல்மா பின் ஹவேலத் ஆகிய இருவரும் தமது பகுதி மக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக போர் செய்வதற்கு ஆயத்தப்படுத்துகின்றார் என்ற செய்தி கிடைத்தது. இந்த செய்தி கிடைத்தவுடனேயே அன்னார் தனது நாட்டின் சூழ்நிலைக்கு ஏற்ப இப்படிப்பட்ட செய்திகளின் அபாயத்தை அன்னார் நன்றாகவே உணர்ந்திருந்தார்கள். இதன் விளைவாக உடனேயே அன்னார் 150 சஹாபாக்களை கொண்ட ஒரு படையை ஆயத்தம் செய்து அவர்களுக்கு அபு சலமா பின் அப்துல் அசதை அமீராக நியமித்தார்கள். மேலும் எதிரிகள் மீது தாக்குதல் நடத்தியவாறு செல்லுங்கள், மேலும் பனு அசது தமது சூழ்ச்சிகளை நிறைவேற்றுவதற்கு முன்பாகவே அவர்களை சிதறடித்து விடுமாறு அவர்களுக்கு கட்டளையும் பிறப்பித்திருந்தார்கள். அபு சலமா அவர்கள் விரைவாகவும் மௌனமாகவும் முன்னேறி சென்று அரபு நாட்டில் உள்ள கத்தன் என்ற இடத்தில் இருந்த பனு அசதை அடைந்தார்கள். அவர்களை முற்றுகையிட்டார்கள். ஆனால் எவ்வித போரும் நடைபெறவில்லை. மாறாக பனு அசதை சார்ந்த மக்கள் முஸ்லிம்களை கண்டவுடன் இங்கும் அங்கும் சிதறிவிட்டனர். மேலும் அபு சலமா அவர்கள் சில நாட்களுக்கு பிறகு மதீனா வந்தடைந்தார்கள். இந்த பயணத்தில் கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டதனால் அபு சலமா அவர்களுக்கு உஹது போர்க்களத்தில் ஏற்கனவே ஏற்பட்டிருந்த காயமும் குணமாகவில்லை. சிகிச்சை செய்த போதிலும் அது சரியாகாமலேயே இருந்தது. எனவே இந்த நோயின் காரணமாகவே அன்னார் களப்பற்ற மற்றும் பழைய சஹாபியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பால்குடி சகோதரராகவும் விளங்கிய அந்த சஹாபி இந்த நோயின் காரணமாகவே மரணமடைந்தார்கள். அன்னார் அல் எசிரா கிணற்றின் தண்ணீரினால் குளிப்பாட்டப்பட்டார்கள். அந்த கிணறானது ஆலியா என்ற இடத்தில் பனு உமையா பின் சயீத் என்பவரின் கட்டுப்பாட்டில் இருந்தது. இந்த கிணற்றின் பெயர் அறியாமை காலகட்டத்தில் அல் அபீர் என்று இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை மாற்றி அல் யசீர் என்று பெயர் வைத்தார்கள். ஹஜ்ரத் அபு சலமா அவர்கள் மதீனாவில் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். ஹஜ்ரத் அபு சலமா அவர்கள் மரணமடைந்த போது அன்னாரது திறந்த கண்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூடினார்கள். அவர்களது மரணத்திற்கு பிறகு அன்னார் இவ்வாறு துவா செய்தார்கள், அல்லாஹ்வே அபு சலமாவுக்கு பாவ மன்னிப்பை வழங்குவாயாக, நேர்வழி பெற்ற மக்களில் அவருடைய அந்தஸ்தை உயர்த்துவாயாக, அவருக்கு பின்னால் அவர் விட்டு சென்றவர்களுக்கு நீயே பிரதிநிதியாக இருப்பாயாக, எல்லா உலகங்களின் இறைவனே அவரையும் எங்களையும் மன்னிப்பாயாக என்று அன்னார் துவா செய்தார்கள். ஒரு அறிவிப்பில் வருகிறது, ஹஜ்ரத் அபு சலமா அவர்கள் மரண தருவாயில் இருந்த போது இவ்வாறு துவா செய்தார்கள், என்னுடைய இறைவா எனது குடும்பத்தில் எனது பிரதிநிதியாக சிறந்த மனிதரை நீ உருவாக்குவாயாக என்று துவா செய்தார்கள். மேலும் அன்னாரது இந்த துவாவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உம்மே சலமாவை திருமணம் செய்தார்கள். ஹஜ்ரத் உம்மே சலமா அவர்களின் மகன் கூறுகின்றார், ஹஜ்ரத் அபு சலமா ஹஜ்ரத் உம்மே சல்மா அவர்களிடம் வந்தார்கள்.
மேலும் கூறினார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து இந்த கூற்றை கேட்டுள்ளேன். அன்னார் கூறினார்கள், எந்த நபருக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டாலும் அவர் இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று கூறிவிட்டு, அல்லாஹ்வே நான் இந்த துன்பத்திற்கு பகரமாக உன்னிடமே அதற்குரிய கூலியை வேண்டுகின்றேன், அல்லாஹ்வே எனக்கு இதற்கு பகரமாக வேறொன்றை வழங்குவாயாக என்று கூற வேண்டும் என்று அன்னார் கூறியவாறு, அவ்வாறு நீங்கள் கேட்டால் இறைவன் அதை உங்களுக்கு வழங்கி விடுவான் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹஜ்ரத் உம்மே சலமா அவர்கள் கூறுகின்றார்கள், அபு சலமா அவர்கள் ஷஹீதான போது நான் இந்த துவாவை செய்தேன், ஆனால் எனது உள்ளம் இந்த துவாவை செய்ய விரும்பவில்லை. அதாவது ஹசரத் அபு சலமா அவர்களுக்கு பகரமாக இன்னொன்றை வழங்கு என்று நான் துவா செய்ய விரும்பவில்லை. எனவே நான் அபு சலமாவை விட மிகச் சிறந்தவராக யார் இருக்க முடியும்? அவர் அப்படிப்பட்டவர் அல்ல, அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அதாவது அவர் இந்தந்த நற்பண்புகளுக்கு எல்லாம் சொந்தக்காரர் ஆவார் என்று கூறியவாறு இந்த துவாவையும் நான் செய்தேன். ஹஜ்ரத் உம்மே சலமாவின் இத்தத் பூர்த்தியான போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தரப்பிலிருந்து நிக்காஹ்விற்கான செய்தியும் வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடன் திருமணம் செய்தார்கள். திருமணம் தொடர்பாக எடுத்துக்கூறியவாறு மிர்சா பஷீர் அஹமத் சாப் அவர்கள் சீரத் காத்தமுன் நபியின் என்ற நூலில் இவ்வாறு எழுதுகின்றார்கள், ஹிஜ்ரி 4வது ஆண்டில் ஷவ்வால் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மே சலமாவோடு திருமணம் செய்தார்கள். உம்மே சல்மா அவர்கள் குரேஷிகளின் கண்ணியமிக்க ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஆவார்கள். இதற்கு முன்பு அபு சலமா பின் அப்துல் அசத் அவர்களுடன் அன்னார் இருந்தார்கள். அவர்கள் மிகவும் பரிசுத்தமான மற்றும் பழைய சஹாபிகளில் ஒருவர் ஆவார்கள். மேலும் அன்னார் எந்த ஆண்டில் மரணம் அடைந்தார்களோ அப்போதுதான் இத்தது தொடர்பான கட்டளையும் அல்லாஹ்வின் வரமிருந்து அருளப்பட்டது. அதாவது விதவை பெண் அல்லது தலாக் கொடுக்கப்பட்ட பெண் இந்த யுத்தத்திற்குரிய இந்த நாட்களை கழிப்பது மிகவும் அவசியமாகும். அந்த நாட்களை கழிப்பதற்கு முன்பாக அந்த பெண் திருமணம் செய்ய முடியாது. எனவே அன்னார் வஃபாத்தான போது உம்மே சலமா அவர்கள் இந்த யுத்தத்திற்கான அந்த கால அளவையும் நாட்களையும் கழித்தார்கள். மேலும் உம்மே சலமா அவர்கள் மிகவும் புரியும் திறன் கொண்ட திறமை வாய்ந்த பெண்மணியாகவும் விளங்கினார்கள். எனவே ஹசரத் அபுபக்கர் அவர்கள் அன்னாரை மனம் முடிக்க விரும்பினார்கள், ஆனால் உம்மே சல்மா அவர்கள் அதனை நிராகரித்து விட்டார்கள். இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை திருமணம் செய்ய எண்ணினார்கள். அதற்கான ஒரு காரணம் என்னவென்றால், உம்மே சல்மா அவர்களிடம் இருந்த தனிப்பட்ட சிறப்பம்சங்களினால் அவர்கள் ஒரு ஷரியத்துடைய நபியின் மனைவி ஆவதற்கான தகுதி அவர்களிடம் இருந்தது. அது மட்டுமின்றி அவர்கள் ஒரு உயர்ந்த மற்றும் பழைய சஹாபியின் விதவை மனைவியாகவும் அவர்கள் இருந்தார்கள். மேலும் குழந்தைகளும் அவர்களுக்கு இருந்தன. இதன் விளைவாக அவர்களுக்கு ஒரு சிறப்பான ஏற்பாடும் செய்வது அவசியமாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் அபு சலமா பின் அப்துல் அசத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பால்குடி சகோதரர் ஆவார். இதன் விளைவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களது குடும்பத்தை பற்றிய குறிப்பான கவனம் இருந்து வந்தது. எவ்வாறு இருப்பினும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மே சல்மாவிற்கு திருமணத்திற்கான தூதுச் செய்தியை அனுப்பினார்கள். முதலில் உம்மே சல்மா அவர்கள் தமது சில தனிப்பட்ட காரணங்களினால் யோசித்தார்கள். மேலும், எனது வயது இப்போது மிகவும் அதிகமாகிவிட்டது, நான் குழந்தையை பெற்றெடுப்பதற்கு தகுதியற்றவளாக ஆகிவிட்டேன் என்ற காரணத்தையும் அவர்கள் கூறினார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நோக்கமோ வேறொன்றாக இருந்ததனால் இறுதியாக அன்னாரது கூற்றை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் தரப்பிலிருந்து அவர்களது மகன் தாய்க்கு வழியாக இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு திருமணம் செய்து வைத்தார். உம்மே சல்மா அவர்கள் ஒரு சிறப்பான உயர்தரமான பெண்மணி ஆவார்கள் மற்றும் புரியும் திறன் மட்டுமின்றி நம்பிக்கையிலும் நிச்சய உறுதியிலும் ஒரு உயர்தரமான அந்தஸ்தை பெற்றிருந்தார்கள் என்று நான் கூறியிருந்தேன். அது மட்டுமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கட்டளைக்கிணங்க ஹப்ஷா ஹிஜ்ரத் செய்தவர்களில் இவர்களும் ஒருவராவார்கள். மதினா ஹிஜ்ரத் செய்த போதும் எல்லா பெண்களை விடவும் முதன்மையானவர்களாக அவர்கள் விளங்கினார்கள். உம்மே சல்மா அவர்களுக்கு படிக்கவும் தெரியும். மேலும் முஸ்லிம் பெண்களின் தாலி மற்றும் தர்பியத்தில் அவர்கள் மிகச் சிறந்த பங்கை ஆற்றியுள்ளார்கள். ஹதீஸ் நூல்களில் அவர்கள் தரப்பிலிருந்து பல அறிவிப்புகளும் ஹதீஸ்களும் இடம்பெற்றுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மனைவிமார்களின் வரிசையில் அன்னார் 2வது இடத்தையும் சஹாபாக்களில் 12வது இடத்தையும் அன்னார் பெற்றிருக்கின்றார்கள்.
ஆக இதுதான் சஹாபாக்கள் பற்றிய குறிப்பாகும். அல்லாஹ் இந்த சஹாபாக்களுக்கு உயர்ந்த படித்தரத்தை, உயர்ந்த அந்தஸ்தை வழங்கிக் கொண்டே செல்வானாக. மேலும் நமக்கும் அவர்களது நன்மைகளை செய்வதற்கான நற்பாக்கியத்தை வழங்குவானாக. இப்போது நான் வஃபாத்தான சிலரது அறிவிப்பை செய்வேன். தொழுகைக்கு பிறகு அவர்களது ஜனாதா தொழுகையை தொலை வைப்பேன். இவர்களில் முதலாவது நபர் வாழ்க்கையை அர்ப்பணித்த மதிப்பிற்குரிய ராஜா நசீர் அகமது சாஹிப் ஆகும், அவர்களுடையதாகும். அன்னார் முரபி ஆவார். முன்னாள் நாதிர் இஸ்லா இஷாதாகவும் தொண்டாற்றியுள்ளார்கள். ஜூலை 6 காலை 11 மணி அளவில் தமது 80 வயதில் அன்னார் தாஹிர் ஹார்ட் இன்ஸ்டிடியூட்டில் வஃபாத்தானார்கள். இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். பல வருடங்களாகவே அன்னார் நோயுற்று இருந்தார்கள். 2015 அன்னாரது உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாக ஆரம்பித்தது. மூளையில் ஏற்பட்ட இரத்த அழுத்தத்தின் காரணமாக கடந்த 3 முழுமையாக அன்னார் கட்டிலேயே இருந்தார்கள். அன்னார் 1938 மே மாதம் 7 சர்கோதா மாவட்டத்தில் உள்ள பேரா என்ற இடத்தில் பிறந்தார்கள். ஆரம்ப வகுப்புகளை அங்கேயே படித்தார்கள், மெட்ரிக்கும் முடித்தார்கள். பிறகு 1958 அன்னார் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள், ஜாமியாவில் சேர்ந்தார்கள். 1965 ஷாஹித் பட்டம் பெற்றார்கள். அகமதியத் அவர்களது குடும்பத்தில் அவர்களது தந்தையான மதிப்பிற்குரிய ராஜா குலாம் ஹைதர் சாஹிப் அவர்கள் மூலமாக வந்தது. அவர்கள் ஹசரத் 2 கலீஃபத்துல் மசீ அவர்களிடத்தில் பயர் செய்தார்கள். பிறகு அவர்கள் தமது பெற்றோர்களிடமும் சகோதர சகோதரிகளிடமும் பையத் வாங்கினார்கள். ராஜா நசீர் அகமது சாஹிப் அவர்களது தந்தையின் விருப்பம் என்னவென்றால் அவர்களது மகன்களில் ஒருவர் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதாக இருந்தது. தனது தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்யும் வகையில் ராஜா சாஹிப் 1958 வக்ஃபே ஜிந்தகி படிவத்தை பூர்த்தி செய்தார்கள். மேலும் தனது மூத்த சகோதரர் ராஜா நசீர் சாஹிப் மற்றும் மர்ஹூம் ஜஃபர் சாஹிப்பிடம் கையெழுத்து வாங்குவதற்காக எடுத்து சென்றார்கள். அவர்களது சகோதரர்கள் அன்னாரிடத்தில் நன்றாக யோசித்து முடிவு செய், இது மிகவும் கடினமான பணி, கடுமையாக முயற்சி செய்ய வேண்டியது வரும், மேலும் வாழ்க்கையை அர்ப்பணிப்பது என்பது மிகப்பெரிய பொறுப்பாகும் என்று கூறினார்கள். அதற்கு அன்னார் தமது சகோதரர்களிடம், நான் நன்றாக யோசித்து விட்டேன், நீங்கள் கையொப்பம் விடுங்கள் என்று கூறினார்கள். அவர்களது தாய் அந்த நேரத்தில் வஃபாத்தாகி இருந்தார்கள். எவ்வாறு இருப்பினோ அன்னார் வக்ஃப் செய்தார்கள். நான் கூறியது போன்று ஜாமியாவில் இணைந்தார்கள். மேலும் படித்து முடித்து விட்டு மைதானத்திற்கும் வந்தார்கள். ஜாமியாவில் படிப்பை முடித்த பிறகு 47 அன்னார் ஜமாத்திற்கு தொண்டாற்றியுள்ளார்கள். பாகிஸ்தானிலும் பல்வேறு இடங்களில் முரபியாக பணியாற்றியுள்ளார்கள். பங்களாதேஷும் பாகிஸ்தானோ ஒன்றாக இருந்த போது பாகிஸ்தானின் கிழக்கு பகுதியில் இருந்த பங்களாதேஷுக்கு உட்பட்ட இடத்திலும் அன்னார் முரபியாக தொண்டாற்றியுள்ளார்கள். யுகண்டாவிலும் முபல்லிக்காக பணியாற்றியுள்ளார்கள். இந்தோனேஷியாவிலும் பணியாற்றியுள்ளார்கள். 2 ஜாமியாவில் ஆசிரியராகவும் அன்னார் தொண்டாற்றியுள்ளார்கள். பிறகு சதரஞ்சமன் அகமதியாவில் நாயிப் நாதிராகவும், பிறகு 10 நாதிர் இஸ்லா இர்ஷாத் மர்கசியாகவும், 2 அடிஷனல் நாதிர் ரிஷ்தாநாத்தாகவும், 2 அடிஷனல் நாதிர் இஷாத்தாகவும் தொண்டு செய்வதற்கான நற்பாக்கியத்தை அன்னார் பெற்றார்கள். 2012 அன்னார் ஓய்வு பெற்றார்கள். அவர்களது மனைவி அன்னாரது வாழ்நாட்களிலேயே வஃபாத்தாகிவிட்டார்கள். 3 இருக்கின்றனர். ராஜா முகமது சாஹிப் லண்டனில் இருக்கின்றார். ராஜா அத்தாவுல் மன்னான் சாஹிப் வக்காலத் தஸ்னீப் ரப்பாவில் முரபியாக இருக்கின்றார். மேலும் ராஜா முகமது அக்பர் அவர்கள் இங்கிலாந்தில் தான் இருக்கின்றார். இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை கொண்ட நபராகவும் துவா செய்யும் பழக்கம் உடையவராகவும் அன்னார் விளங்கினார்கள். அன்னாரது மகன் எழுதுகின்றார், அன்னார் பங்களாதேஷில் இருந்தபோது ஒரு முறை தீ பற்றியது. அகமதிகள் வீடு வரை தீ சென்றடைந்தது. அப்போது அன்னார் இவ்வாறு துவா செய்தார்கள், அல்லாஹ்வே, உனது வாக்களிக்கப்பட்ட மசீஹ் நெருப்பு நமது அடிமையாகும், மாறாக அடிமைகளுக்கெல்லாம் அடிமையாகும் என்று கூறியுள்ளார். எனவே நீ இந்த நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக என்று துவா செய்தார்கள். நெருப்பு அந்த வீடு வரை வந்தது. அந்த வீட்டின் ஒரு ஓரம் வரை வந்த போதும் அந்த நெருப்பு இறுதியாக அணைந்து விட்டது. மேலும் இவ்வாறு அகமதிகளின் வீடும் இழப்பில் இருந்து தப்பித்து விட்டது. யுகண்டாவில் அன்னார் இருந்தபோது உள்நாட்டு போரினால் நிலைமைகள் மிகவும் மோசமாக இருந்த போதிலும் அன்னார் தப்லீக் பணியை முறையாக செய்து வந்தார்கள். ஒரு சம்பவமும் இது தொடர்பாக வருகிறது. அதாவது அன்னார் தப்லீக்கிற்காக காலையிலேயே சென்று விடுவார்கள், மாலையில தான் திரும்பி வருவார்கள். அங்கு தங்குவதற்கு எந்த இடமும் இருப்பதில்லை. சென்ற இடத்துல
அதாவது அன்னார் தப்லீக்கிற்காக சென்ற இடத்துல தங்குவதற்கு எந்த இடமும் இருப்பதில்லை. அப்போது ஒரு முறை ஜமாத்தே இஸ்லாமியை சேர்ந்த ஒரு நபர் வந்தார். அவர் அன்னாரை தப்லீக் ஜமாத்தை சார்ந்தவர் என்று கருதியவாறு, என்னிடம் ஒரு வண்டி இருக்கின்றது, தாங்கள் அதை 1400 டாலருக்கு வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறினார். இறுதியாக 1150 டாலருக்கு அந்த வண்டியை வாங்குவதாக அன்னார் ஒப்புக்கொண்டார்கள். ஜமாத்தின் பொருளாதார நிலையும் அப்போது வண்டி வாங்குவதற்கான சூழ்நிலையும் இல்லாமல் இருந்தது. ராஜா சாஹிப் அவர்களது நிலையும் வண்டி வாங்குவதற்கான நிலையில் இருக்கவில்லை. அன்னார் அல்லாஹ்விடம் துவாவே செய்தார்கள். அதாவது வண்டி வாங்க வேண்டும், இந்த பணத்திற்கான ஏற்பாட்டை நீயே செய்வாயாக என்று துவா செய்தார்கள். அந்த துவாவும் கூட அன்னார் இதனால் தான் செய்தார்கள். அதாவது அந்த வண்டியில தனது அடுப்பையும் கட்டிலையும் வைத்துக் கொண்டு நான் தப்லீக்கிற்காக செல்ல வேண்டும் என்பதே அன்னாரது விருப்பமாக இருந்தது. எனவே வண்டி வாங்குவதற்கான அந்த கால அவகாசம், எனவே பணம் செலுத்துவதற்கான கால அவகாசம் சிறிதே எஞ்சியிருந்த போது அன்னார் ஒரு நாள் தனது போஸ்ட் பாக்ஸை திறந்தார்கள். அதில் ஒரு கடிதம் இருந்தது. கனடாவிலிருந்து அந்த கடிதம் வந்திருந்தது. அவர்களது ஒரு உறவினரான சகோதரர் அதை எழுதியிருந்தார். அதில், நான் கனவில் கண்டேன், தாங்களுக்கு 1150 டாலர் தேவைப்படுகின்றது. உங்களுக்கு ஏன் தேவைப்படுகின்றது என்று எனக்கு தெரியல, ஆனால் எவ்வாறு இருப்பினும் நான் உங்களுக்கு அந்த பணத்தை அனுப்புகின்றேன் என்று கூறியபடி 1150 டாலருக்கான செக்கையும் அவர் அதில் அனுப்பி வைத்திருந்தார். துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்பட்ட இவ்வாறான பல சம்பவங்கள் உள்ளன. இவரை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. மேலும் இவர் திருக்குறானை ஓதுவது இவருக்கு மிகவும் பிடித்த விஷயமாக இருந்தது. அவருடைய மகன் எழுதுகின்றார், எனது தந்தை எப்போதும் திருக்குறான் ஓதுவதில் மிகவும் ஆர்வம் கொண்ட நபராக இருந்தார். பயணத்திலும் சரி, நீண்ட பயணமாக இருந்தாலும் சரி, குறுகிய பயணமாக இருந்தாலும் சரி, திருக்குறான் ஓதுவதை முறையாக பேணி வந்தார்கள். அன்னார் வாழ்க்கையை, அன்னாருடைய ஒரு மகன் வாழ்க்கையை அர்ப்பணித்த மதிப்பிற்குரிய ராஜா அத்தாவுல் மன்னான் சாஹிப் அவர்கள் வக்காலத்து தஸ்னீஃபில் முரபியாக தொண்டாற்றி வருகின்றார்கள். அவர் கூறுகின்றார், எனது தந்தை இரண்டு விஷயங்களை எப்போதும் போதனையாக வழங்கி வந்தார்கள். அதில் ஒன்று, ஒருபோதும் நீங்கள் சிறுக்கு செய்யக்கூடாது. இரண்டாவது விஷயம், எல்லா நிலைமையிலும் அஹ்மதியா கிலாபத்தோடு ஒன்று இருக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி வந்தார்கள். மேலும் அவர்களும் இந்த இரண்டு விஷயத்தின்படி தனது வாழ்க்கையில் அவர்கள் கடைபிடித்து வந்தார்கள். மேலும் அவருடைய ஒரு சகோதரர் கூறும்போது, பெற்றோருக்கு எவ்வாறு அவர்கள் கட்டுப்பட்டு நடந்தார்கள் என்று கூறுகின்றார்கள். அதாவது, என்னுடைய தாய் ஒரு விஷயத்தை பலமுறை அன்னாரிடம் எடுத்து கூறினாலும், எப்போதெல்லாம் அதை கூறினாலும், அவர்கள் அந்த விஷயத்தை தான் முதல் தடவை கேட்பது போன்று மிகவும் கவனமாகவே கேட்பார்கள். ஒருபோதும் நீங்கள் இந்த விஷயத்தை இதற்கு முன்னால் கூறிவிட்டீர்கள் என்று ஒருபோதும் கூறியது கிடையாது என்று கூறுகின்றார்கள். அவர்களுடைய மருமகளும் அவர்களை பற்றி எழுதியுள்ளார்கள். அதாவது, 18 வருடங்களாக எனது மாமனார் வீட்டில் அவர்கள் எனக்கு மிகவும் கண்ணியமும் வழங்கி வந்துள்ளார்கள், அன்போடு என்னோட நடந்து கொள்வார்கள் என்று அவர்கள் எழுதியுள்ளார்கள். மேலும் கூறுகின்றார்கள், இவர்கள் அல்லாஹ் மற்றும் அவரது ரசூல் மற்றும் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் மற்றும் ஹலிஃபாக்கள் மீது அளப்பற்ற அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக விளங்கினார்கள். ஹிலாபத்தோடு இவர்களுக்கு தனிப்பட்ட மற்றும் களப்பற்ற அன்பு அவர்களிடம் இருந்தது. இவர்களது இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா, ஒவ்வொரு மாதமும் அவர்கள் திருக்குறானை ஓதி முடித்து வந்தார்கள். அவர்களது உறவினர்களும் கூட அவர்களை பற்றி எழுதும் போது, அவர்களது தேவைகளை அல்லாஹ் எவ்வாறு பூர்த்தி செய்து வந்தான் என்பதை நாங்கள் பார்த்துள்ளோம். மேலும் அவர்களது துவா எவ்வாறு வியக்கத்தக்க முறையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது என்பதை நாங்கள் கண்டுள்ளோம் என்று அவர்களது உறவினர்கள் கூட எழுதியுள்ளனர். எவ்வாறு இருப்பினும், ஹிலாபத்தோடு அவர்களுக்கு இருந்த தொடர்பானது ஒரு முன்மாதிரியாகும். அவர்களை பற்றி இவ்வாறும் கூறலாம், அதாவது உயிர் நாடி எவ்வாறு செயல்படுகின்றதோ அவ்வாறே அவர் ஹிலாபத்தோடு ஒன்று இருந்தார். அவரது உடலும் உயிரும் ஹிலாபத்தோடு தொடர்பு வைத்திருப்பதாகவே இருந்தது. பாகிஸ்தானில் என்னை ஹஜரத் 4வது கலீஃபத்துல் மசி அவர்கள் நாதிராலாவாக நியமித்த போது, அந்த சந்தர்ப்பத்தில் கட்டுப்படுதலின் ஒரு உயர்தர முன்மாதிரியை நான் அவர்களிடம் கண்டேன். அது கட்டுப்படுவதற்கான காரணமும் கூட, அவர் கலீஃபத்துல் மசி அவர்களால் நியமிக்கப்பட்டவர், அவர்களின் பிரதிநிதியாக இருக்கின்றார். எனவே அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று கூறி அவர்கள் கட்டுப்பட்டு வந்தார்கள். எவ்வாறு இருப்பினும் அவர் கட்டுப்பட்டு நடப்பதில் ஒரு முன்மாதிரியாகவே திகழ்ந்தார்கள். அவ்வாறானவர்கள் மிக குறைவாகவே உலகத்தில் தென்படுகின்றனர்.
அல்லாஹ் அவர்கள் மீது கருணை காட்டுவானாக. அவர்கள் சந்ததிகளுக்கும் அவர்கள் விட்டு சென்ற நன்மைகளை தொடரச் செய்வதற்கான நற்பேற்றை வழங்குவானாக. பல்வேறு நற்பண்புகளுக்கு உரிமை படைத்தவராவார். ஏழைகளின் தேவைகளை கருத்தில் கொள்பவர். எந்த முரபிகள் அவர்களுடன் தொண்டாற்றியுள்ளார்களோ அந்த முரபிகளின் தேவைகளை கருத்தில் கொள்பவர். மேலும் அதனை முழுமை செய்வதற்கு முயற்சி செய்யக்கூடியவர் ஆவார். அதிகமான முரபிகள் எனக்கும் அவர்கள் தொடர்பாக எழுதியுள்ளனர். இது மட்டுமின்றி இரண்டு ஷஹீதுகளின் ஜனாசா தொழுகையும் தொலை வைப்பேன். ஜமாத்தின் காரணமாக இந்த ஷஹாதத் நடைபெறவில்லை என்றாலும் இவர்களது இரண்டு கடைகளில் கொள்ளைக்காரர்கள் திருட முற்பட்ட போது இந்த ஷஹாதத் சம்பவம் நிகழ்ந்துள்ளது. கொள்ளையர்கள் இவர்களை சுட்டு ஷஹீதாக்கி விட்டார்கள். அவர்களில் ஒருவர் மெஹபூப் சாஹிப் அவர்களின் மகனான ஷஹீத் முபீன் அகமது சாஹிப் ஆவார்கள். இரண்டாவது நபர் லியாக்கத் அலி சாஹிப் அவர்களின் மகனான முகமது ஜஃபருல்லா சாஹிப் ஆவார்கள். அறிக்கையின் அடிப்படையில் ஜூலை 7, 2018 அன்று ஏறக்குறைய மதியம் 3 மணி அளவில் கராச்சியில் உள்ள வேடா சோக் என்ற இடத்தில் கொள்ளையர்கள் முபீன் அகமது சாஹிப் அவர்களையும் முகமது ஜஃபருல்லா சாஹிப் மற்றும் முகமது நசருல்லா சாஹிப் ஆகிய 3 அகமதி ஹுத்தாம்களின் மீது துப்பாக்கி சூடு நடத்தினார்கள். அவர்களில் முபீன் அகமது சாஹிப் மற்றும் ஜஃபருல்லா சாஹிப் அவர்கள் ஷஹீதானார்கள். இவர்கள் எலக்ட்ரானிக்ஸ் கடை நடத்தி வந்தார்கள். அந்த கடையில தான் இந்த ஃபயரிங் சம்பவம் நடந்துள்ளது. அந்த இருவரும் அங்கு ஷஹீதானார்கள். இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மஹபூப் சாஹிப் அவர்களின் மகனான ஷஹீத் முபீன் அகமது சாஹிப் அவர்களது குடும்பத்தில் அகமதியத் மதிப்பிற்குரிய சௌதரி அலாதாத் சாஹிப் மூலமாக வந்தது. அவர்கள் 1940 தனது மூத்த சகோதரரான அப்துல் அசீஸ் பட்வாரி சாஹிப் மூலமாக பயிர் செய்தார்கள். இதற்கு பிறகு அவர்களது மகன்கள் எதிர்த்தனர். வீட்டில் அவரது இருப்பிடத்தையும் தனிமையாக ஆக்கினர். அவரது கட்டில் பாத்திரங்களை கூட தனியாக வைத்தார்கள். ஆனால் அன்னார் இவை அனைத்தையும் பொறுமையுடன் சகித்தார்கள். ஷஹீத் மருகும் அவர்களின் தந்தை வழி பாட்டனாரான மதிப்பிற்குரிய அலி முகமது சாஹிப் ஜமாத்தை கடுமையாக எதிர்த்து வந்தார்கள். மேலும் அகமதியத்தின் எதிரியான அத்தாவுல்லா ஷா புகாரியின் முரீதும் கூட அவர். கடுமையான எதிரியாவார். பார்ட்டிஷனின் போது முகமது அலி ஜின்னாவிற்கு எதிராக அத்தாவுல்லா ஷா புகாரி அவர்கள் அவர் காபிராவார் போன்ற கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்தினார். மேலும் முஸ்லிம் லீக்கிற்கு எதிராக பேசினார். இதன் விளைவாக அவருடைய தாத்தா அவரை விட்டு பிரிந்தார். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது அதாவது 2வது கலீஃபத்துல் மசீஹ் அவர்கள் மற்றும் ஜமாத் 2வது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது ஜமாத் ஹிஜ்ரத் செய்து லாகூர் வந்தது. அப்போது ஹஜரத் 2வது ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த முன்னறிவிப்புகள் முழுமை அடைவதை அவர்கள் பார்த்தார்கள். இதனால் அவர்களுக்கு ஜமாத்தின் மீது கவனம் ஏற்பட்டது. பாகிஸ்தான் நிறுவப்பட்ட பிறகு இந்த குடும்பம் நவா பஷாவிற்கு இடம்பெயர்ந்தது. ஹஜரத் 2வது கலீஃபத்துல் மசீஹ் அவர்கள் சிந்திற்கு சுற்றுப்பயணம் வந்திருந்த போது ஷஹீத் மர்ஹூமின் தாத்தா ரயில்வே ஸ்டேஷனில் 2வது கலீஃபா அவர்களை சந்திக்கும் பாக்கியத்தை பெற்றார்கள். உதூர் அவர்களின் முகத்தை கண்டு இந்த முகம் நிச்சயமாக ஒரு பையருடைய முகமாக இருக்க முடியாது என்று கூறி பைய செய்து ஜமாத்தில் இணைந்தார். முபீன் அகமது சாஹிப் BA படித்துக் கொண்டிருந்தார்கள். ஷஹாதத் சம்பவத்தின் போது அவருடைய வயது 25. முபீன் அகமது சாஹிப் சிறந்த நற்பண்புகளுக்கு உரிமை படைத்தவர். சிறந்த இளைஞராவார். ஐவேளை தொழுகையை முறையாக பேணக்கூடியவர். வீட்டில் அனைவருடனும் அன்புடன் நடந்து கொள்பவர். தமது சுய பணிகளை விட்டுவிட்டு ஜமாத் பணிகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டியது வந்தாலும் ஜமாத் பணிகளுக்கே அவர் முன்னுரிமை கொடுத்து வந்தார். ஷஹீத் மருகும் வசியத் செய்திருந்தார். அவருடைய மிசல் நம்பரும் வெளிவந்து விட்டது. இன்ஷா அல்லாஹ் அவரது வசியத்தும் ஏற்றுக்கொள்ளப்படும். அது மட்டுமல்லாமல் இவர் தனக்கு பின்னால் அன்னாரது குடும்பத்தில் அவர்களுடைய தந்தை மதிப்பிற்குரிய மெஹபூப் அகமது சாஹிப், தாயார் மதிப்பிற்குரிய அம்மத்துல் ஹபீல் பேகம் சாஹிபா மட்டுமின்றி 23 வயது முபீனா மெஹபூப், 16 வயது மிக்க கன்சா மெஹபூப் என்ற இரு சகோதரிகளையும், அமீன் அகமது என்ற 13 வயதுடைய சகோதரரும் அன்னாருக்கு பின்னால் இருக்கின்றார்கள். இரண்டாவது ஷஹாதத் லியாக்கத் அலி சாஹிப் அவர்களது மகனான ஷஹீத் மதிப்பிற்குரிய ஜஃபருல்லா சாஹிப் அவர்களுடையதாகவும் அவர்களுக்கு 3 குண்டுகள் பட்டது. அறுவை சிகிச்சை நடைபெற்றது. அவர்களது 2 சிறுநீரகத்திலும் கடுமையான காயங்கள் ஏற்பட்டன. முதல் அறுவை சிகிச்சை நல்ல முறையில் முடிந்தது. ஆனால் மீண்டும் உடல்நிலை மோசமானதன் காரணமாக இன்னொரு அறுவை சிகிச்சை செய்யலாம் என்று டாக்டர்கள் முடிவெடுத்தனர். ஆனால் அறுவை சிகிச்சை நடைபெறுவதற்கு முந்தைய நாள் இரவிலேயே அன்னார்
மரணமடைந்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வஇன்னா இலைஹி ராஜிஊன். ஷஹீத் மர்ஹூமின் குடும்பத்தில் அன்னாரது தந்தை வழி பாட்டனாரான குர்தாஸ்பூர் மாவட்டத்தை சார்ந்த குலாம் தீன் சாஹிப் அவர்கள் மூலமாக அஹ்மதியத் உருவானது. அன்னார் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சஹாபியான மதிப்பிற்குரிய அப்துல் அசீஸ் பட்வாரியின் தோட்டத்தில் பணியாற்றி வந்தார்கள். அன்னார் ஒரு நாள் அவர்களுடன் காதியான் சென்றார்கள். மேலும் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்த பிறகு பையத் செய்தார்கள். ஷஹீத் ஜஃபருல்லா சாஹிப் அவர்கள் 1993 கராச்சியில் பிறந்தார்கள். சிரித்த முகத்துடன் எப்போதும் காணப்படுவார்கள். அவர்களுடைய உதட்டில் எப்போதும் சிரிப்பு தென்படும். மர்ஹூம் ஜமாத் பணிகளில் எப்போதும் போட்டி போட்டுக் கொண்டு பங்கெடுப்பார்கள். ஹுத்தாமுல் அஹ்மதியாவின் பணியை அன்னார் செய்வார். ஹுத்தாமுல் அஹ்மதியாவில் அன்னார் பணியை செய்து வந்தார்கள். அன்னார் வசியத் செய்திருந்தார்கள். ஷஹாதத்தின் போது அன்னாரது வயது 25 ஆகும். அவர்களது குடும்பத்தில் அவர்களது தந்தை லியாக்கத் அலி சாஹிப் அவர்களும் தாயாரான நசீரா பேகம் சாஹிபா மற்றும் 5 சகோதரர்கள் இருக்கின்றனர். 33 வயதை உடைய வஜாஹத், 31 வயதை உடைய மன்சூர் அகமது, 28 வயதை உடைய முஸ்தன்சிர், 27 வயதை உடைய ஷஜாஹ் அகமது மற்றும் 24 வயதை உடைய ஹாஃபிஸ் முகமது நஸ்ருல்லா சாஹிப் ஆகியோர் அன்னாருக்கு சகோதரர்களாக இருக்கின்றனர். இந்த சந்தர்ப்பத்தில் காயமடைந்த 3வது நபரான ஹாஃபிஸ் நஸ்ருல்லா சாஹிப் அன்னாரது சகோதரரே ஆவார். அவருக்கு அறுவை சிகிச்சை நடைபெற்றுள்ளது. மருத்துவமனையில் சிகிச்சை செய்யப்பட்டு வருகின்றது. அல்லாஹ் அவர்களுக்கும் முழுமையான உடல்நலத்தை வழங்குவானாக. மேலும் இந்த மர்ஹூம்களின் அந்தஸ்தை உயர்த்துவானாக. மேலும் அவர்களது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு பொறுமையையும் தைரியத்தையும் வழங்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆத்தி அஃமாலினா مَن يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَن يُضْلِلْ فَلَا هَادِيَ لَهُ وَنَشْهَدُ أَن لَّا إِلَٰهَ إِلَّا اللَّهُ وَنَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ عِبَادُ اللَّهِ رَحِمَكُمُ اللَّهُ إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وَادْعُوهُ يَسْتَجِبْ لَكُمْ وَلَذِكْرُ اللَّهِ أَكْبَرُ